நாணிகளின் பாடல்களுக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனால் அது நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏ அறிவு கட்ட முட்டி சொல்லுகிறேன். முத பாடல் முன்னுமே சிவபுராணத்தை முடிச்சிருக்கோம், ஒரு நாஞ்சிக்கு போய் விளக்கம் சொல்லியிருக்கோம். சும்மா லேசா வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் சுருக்கமாக சொல்கிறோம், விளை வலை விளை விரை இது விளக்கம் சொல்லவில்லை. இந்த உலகம் நீடித்து வாழ்வதற்கு காரணம் நிலம் உள்ளது, கடல் உள்ளது, காற்று உள்ளது, சூரியன் இருக்கு, ஆகாயம் இருக்குது. பஞ்சபூதங்களை பற்றி பல இடத்தில் பேசினாலும் நீர் இதுக்குன்னு ஒரு அதிகாரம். கடல் வாழ்த்து சொன்ன வள்ளுவன் இந்த வான் சிறப்பை சொல்லியிருப்பான். அடுத்தது கடவுள், கடவுளுக்கு அடுத்தது வான் மலையை தான் சொல்லுவான். மலையை கடவுளுக்கு ஒப்பானது அடுத்த அதிகாரமே வச்சிருப்பான். இந்த உலகம் நீடித்திருப்பதற்கு, உலகம் இருப்பதற்கு காரணம் மலை தான். வா நின்று நிலை பெற்று நின்று உலகம் வழங்கி வருதலால், தொடர்ந்து மழை பெய்வதால் தான் அமிழ்தம் என்று உணரப்பட்டான். அந்த மழை நீரை எப்படி சொல்லணும்னு சொல்கிறார். மழை நீர் எப்படி இருக்குன்னா, உணவு பொருளை உற்பத்தி செய்யும். புல், செடி, கொடி, மரம் இதெல்லாம் தாவர வர்க்கத்தை சேர்ந்தது. இந்த தாவர வர்க்கத்துக்கு மழை தான் முக்கியம். மழை அதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும், தாவர வர்க்கம் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிக்கும் மழை அவசியம். மழை இல்லைன்னா ஒன்று இல்லை. அந்த மழை பெய்யும், காய்கறிகளாகவும் கீரை வகைகளாகவும் தானியமாகவும் பழங்களாகவும் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு மழை காரணமாக இருக்கும். அந்த சாப்பிடுகின்ற உணவு தான் அது உணவு சமைப்பதற்கும் பயன்படும். இப்போ கிழங்கே சாப்பிட்றோம்னோட தண்ணி குடிப்பார். அப்போ அந்த உற்பத்தி செய்கிறதும் அதுதான், அந்த மழை நீர் தான் உற்பத்தி செய்யும். அது என்ன செய்யறான், நொல்லுவன் உணவு இப்போ சாப்பிட்றான், மனிதர்கள் சாப்பிடுவார். நம்மளும் எல்லா ஜாதி ஜீவராசியும் சாப்பிடும். சாப்பிடும்போது அதில் இருக்க சத்து எடுக்கும், அந்த சத்து உதரமாக இருக்கும். இந்த உதரம் அது ரத்தம். மழை பெய்யக்கூடிய மழை நீர் இங்கே ரத்தமாக இருக்கும், அங்கே சுக்கில சுரோகிதமாக இருக்கும். உணவுப் பொருள் உற்பத்தி செய்வதும் அதுதான், ஓடுகின்ற ரத்தமும் அதுதான், பின்பு சுக்கில சுரோகிதமாக இருக்குது அதுதான். பெண்கள் கருமுட்டை இருப்பதுக்கு காரணம் இதுதான், சுரோகிதம். கருமுட்டையில்ன்னா இது திரவப் பொருள். அது மட்டும் இல்லை, பண்ணி கூட இருப்பதே மழை தண்ணி தான். நம்ம குடிக்கிற தண்ணி தான், பெய்யக்கூடிய மழை நீர் தண்ணி குடிக்கிறோம். அதே பனிக்கூடத்தில் இருக்கும், அந்த குழந்தை சுற்றி வரும், அது ஒரு வளவளப்பான தன்மை உள்ள பனிக்கூடம் தண்ணி. அது ஒரு குழந்தை, அது இயக்கத்துக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா அது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.